Hello friends, Zanto, and this is the object-oriented programming and the class on the continue. So actually in the video la object-oriented concept la oru mukkiyamaana portion ku vandirukom. Adu enna portion appdinradha paakalam, right? Okay, so indha edathila nama nariya vishayam kathukka vendiyadhu irukku. Public, so the public appdinradhu podradhu mooliyama enna nadakudhu appadina ennodiya இந்த class யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண போற இன்ஸ்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னால் இந்த பப்ளிக் யூஸ் பண்ணியிருக்க இந்த மெத்தட்ஸை என்னால் கால் பண்ண முடியும். ஆக்சுவலி இப்போ அதான் இங்கே நடந்திருக்கு நம்மளுக்கு, ரைட்? அண்ட் இது இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்டாட்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாட்டிக் வேர்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஸ்டாட்டிக் வேர்டு இருக்கிறனால தான் என்னால் இந்த மாதிரி டைரெக்டாக இங்கே கால் பண்ண முடியுது. என்னுடைய கிளாஸ் நேமை வச்சு நான் டாட் வச்சோன்னா எனக்கு இங்கே ஆட் வருது பார்த்தீங்களா. இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் தான், இந்த ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு தான். இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டை நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்படி என்னால் இந்த மெத்தடை கால் பண்ண முடியாது. இந்த ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு இருக்கனால தான் என்னால் இங்கே டைரெக்டாக கிளாஸ் நேமை வச்சு அதோட மெத்தடை கால் பண்ண முடியுது. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கான்செப்ட் இந்த ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்டாட்டிக்கை நான் ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனக்கு எரர் தர ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஏன் அப்படின்னா டைரெக்டாக என்னால் கால் பண்ண முடியாது ஸ்டாட்டிக்கை ரிமூவ் பண்ணனால. ஸோ இந்த ஸ்டாட்டிக் இருக்கிறதும் ஸ்டாட்டிக் இல்லாமல் இருக்கிறதும் நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதாவது இந்த மாதிரியான டிக்ளரேஷனும் நம்மளுக்கு நம்ம டெவலப் பண்ண போகிற அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆக போகுது. ஸ்டாட்டிக் இல்லாமல் இருக்க மெத்தடும் நம்மளுக்கு நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் ஆக போகுது. ஓகே ஓகே, இப்போதைக்கு ஸ்டாட்டிக் கீவேர்டு பற்றின ஒரு ஸ்டாட்டிக் கீவேர்டு எதுக்கு அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், கரெக்டாக? ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டாட்டிக் கீவேர்டு இல்லை இப்போது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நான் எப்படி என்னுடைய கிளாஸுக்கு உள்ளே இருக்க இந்த மெத்தடை கால் பண்ணுறது? ஓகே, ஸோ அதுதான் கான்செப்ட். நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பப்ளிக்கை காப்பி பண்ணி இந்த ஸ்டாட்டிக் இதெல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படி இருக்குன்னா பப்ளிக் வாய்ட் ஆட் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த வாய்டுக்கு ஆக்சுவலி நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வாய்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ அந்த ஸ்டாட்டிக்கையும் இந்த வாய்டையும் நம்ம ரொம்பவே, அந்த ஸ்டாட்டிக் கீவேர்டையும் இந்த வாய்டையும் நம்ம ரொம்பவே ரிலேட் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற எப்படி இந்த மாதிரியான ஒரு மெத்தட் இருக்குது, பப்ளிக் வாய்டு. ஸோ இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான மெத்தட்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் நிறைய பார்ப்பீங்க, காமனாக யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ பப்ளிக் வாய்ட் அப்புறம் மெத்தட் நேம். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக் எதுக்குன்னா நம்ம நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த மெத்தடுக்கு, மீன்ஸ் இந்த கிளாஸுக்குள்ளே நம்ம எந்த இடத்துல வேணாலும் இந்த ஃபங்க்ஷனை, இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிற இன்ஸ்டன்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் ப்ராப்ளத்துக்கு வருவோம். இப்போது எனக்கு இந்த கிளாஸுக்கு உள்ளே இருக்க இந்த மெத்தடை நான் கால் பண்ணணும், அது எப்படி கால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கிளாஸுடைய இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது என்னுடைய இந்த கிளாஸோடைய இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, இதோடைய ஒரு காப்பியை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னுடைய கிளாஸ் நேம் ஸ்பேஸ், நான் ஸ்பேஸ் விட்டோடனே எனக்கு என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணோம் நேமை. நீங்கள் இது எது வேணால் கொடுத்துக்கலாம், உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு உங்கள் கிளாஸோடைய மீனிங்ஃபுல் நேம் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் ஈக்குவல் நியூ, ஏன்னா ஒரு புதுசாக ஒரு காப்பி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், இந்த கிளாஸோடைய புது காப்பி, ரைட்? நியூ ஸ்பேஸ் அதே கிளாஸ் நேம் போடணும். ஸோ ஏன் இது இப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம், பட் C# டிசைன் பண்ணவங்க இதை இப்படி வச்சுட்டாங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு கிளாஸோடைய இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த கிளாஸ் நேமு அப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸ் நேமு, புதுசாக ஒரு அந்த கிளாஸோடைய காப்பி க்ரியேட் பண்ண போகிறோம்ல, அதில் இன்ஸ்டன்ஸ் நேமு ஈக்குவல் டு ஒரு நியூ கிளாஸ், விச் மீன்ஸ் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஒரு புதுசாக ஒரு இதை ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ஓகே, ஸோ இது நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக பழகிடும், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணிவிட்டேன், என்னுடைய கிளாஸோடைய இன்ஸ்டன்ஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் கேட்பாங்க எப்படி ஒரு கிளாஸோடைய இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் இதை ஜஸ்ட்டு நீங்கள் எழுதி காமிச்சாலே போதும், இல்லை சொன்னால் போதும், ரைட்? அண்ட் இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த இன்ஸ்டன்ஸில் இருந்து என்னால் இந்த கிளாஸுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸை கால் பண்ண முடியும். நான் காமிக்கிறேன் பாருங்களேன். மேத் So math அப்படின்றது என்னுடைய அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் நான் மேலே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ரைட். டாட், நான் டாட் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் அண்ட் சப் ரெண்டுமே எனக்கு வந்து ஆக்சஸபிளாக இருக்கும். இது ஏன் ஆக்சஸபிளாக இருக்குது அப்படின்னா நான் இங்கே பப்ளிக்னு போட்டனால எனக்கு இங்கே ஆக்சஸபிளாக வருது, ரைட். ஒருவேளை இங்கே ஸ்டாட்டிக் இருந்ததுன்னு வச்சுக்கிங்களா எங்களுக்கு இது வந்து ஆக்சஸபிளாக இருந்திருக்காது. ஓகே, ஸோ நான் ஆட் செமிகோலன் 10,30. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயே வரும் void c.math add int xy. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் x + y = 40. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸை வந்து ஒரு கிளாஸுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து நம்ம மெத்தடை வந்து நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறோம், அந்த கிளாஸுக்குள்ளே மெத்தட்ஸை கிரியேட் பண்ணுறோம், அந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அந்த கிளாஸோடைய இன்ஸ்டன்ஸை ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்து அந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கிளாஸோடைய ஒரு பேசிக் கான்செப்ட். சிம்பிளாக சொன்னோன்னா ரொம்ப ரொம்ப பேசிக் கான்செப்ட். ஓகே, இந்த கிளாஸுக்கு முக்கியமாக இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, அதாவது கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த நியூக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு திரும்பி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் இந்த இடத்துல தான் ஆக்சுவலி கிரியேட் ஆகுது. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, ஆகுறப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டார் வந்து வேலை செய்யும். ஓகே, அந்த கன்ஸ்ட்ரக்டார் என்ன அப்படின்றத வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ரிமெம்பர் ஒன் மோர் திங், நம்ம இங்கே பப்ளிக்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பப்ளிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரும். இந்த பப்ளிக் ப்ரொடெக்டு, ஸோ இதெல்லாமே அதை வந்து நம்ம லேட்டர் வீடியோஸ் பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த சின்டாக்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் அதுவும் ஒரு முக்கியமான கான்செப்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்னா நம்ம வந்து ஏன்னா இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த பப்ளிக்கு ப்ரைவேட்டு அதெல்லாம் ப்ரொடெக்ட் இதை பற்றி பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஆக்சுவலி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கிளாஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் முடித்த பிறகு நம்ம ஆக்சஸ் மாடிஃபையரை பற்றி பார்ப்போம், விச் மீன்ஸ் பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ப்ரொடெக்ட், இன்டர்னல். இந்த இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே.